முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலிருந்து திடீரென வெளியேறி சென்றார். இதன்போது ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரச தலைவரும் பிரதமரும் மற்ற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எவரையும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்றில் சில எம்பிக்கள் சுயேட்சையாக இருக்க எடுத்த முடிவை பாராட்டிய அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஒரு சுயேட்சையான கட்சி எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை நாடாளுமன்றம் நேற்று கூடிய போது அரசாங்கத்தில் வகிக்கும் பங்காளி கட்சிகள் மற்றும் பொதுஜன பெருமன உறுப்பினர்கள் நாட்டின் நிலைமையை தெரிவித்து இதற்கு தீர்வு காணும் வரை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர். இவ்வாறு சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்த 41 உறுப்பினர்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த 10 பேரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 14 பேரும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளைச் சேர்ந்த 15 பேரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் 2 பேர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியில் 156 உறுப்பினர்கள் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெரும் இழுப்பறிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் பெரும்பான்மையை இழக்கக்கூடிய அசாத்திய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது.